அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் லவ். காதல்ன்ற படத்தில் நடிச்சிருந்த படத்தை அந்த லவ் படத்துலேயும் ஹீரோ நடிச்சிருந்தார் வாணி பூஜன். இவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து முந்தைய படம் ஒரு படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றனால இந்த படம் மேலே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், என்ன சொல்வீங்க? ஆர் பி பாலா அவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்கார். இந்த படம் மலையாளத்தில் வந்து ஓரளவு சுமாராக ஓடின ஒரு படம், அதை தான் தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதருக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியே கற்பனை பண்ணிவிட்டு அதுக்காக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மேட்டர் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே கணவன் மனைவி பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்து அதில் ஒரு கொலையை வச்சு அது மூலமாக ஒரு சில பிரச்சனைகளை வச்சு படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நரேட்டிங்கை கொடுக்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. அதான் ஆனால் அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். படத்துடைய நடிப்பு வந்து ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு நடிப்பு தான் அதில் கொடுத்துருந்தார். அவர் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர், ஆனால் அந்த படத்தில் அவருக்கான கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தில் நிறைய குழப்பம் இருந்ததுனால அவருடைய ரியாக்ஷன்ஸில் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு இது இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு, எதோடய நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. வாணி பூஜன் குறிப்பாக ஒரு ரெண்டு இடத்துல ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே இருக்கணும் கண்ணு ஆடாமல் அசையாமல் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. விவேக் பிரசன்னா இன்னும் ஒரு நண்பராக வரக்கூடியவர், ஒரே ஒரு காட்சியில் வரக்கூடிய ராதா ரவி, இவங்க யாரும் நடிப்பில் பெருசாக யாரையும் குறை சொல்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கான அவங்களுக்கான ரைட்டிங்கில் வந்து பெரிய ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நடிப்பு வந்து நமக்கு எந்த இடத்துலையும் பெருசாக அழகாக நமக்குள்ளே வந்து உட்காரவே இல்லை. படத்துடைய முன்பாதி வந்து படத்துக்கு மிகப்பெரிய வில்லன், ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதை ஒரே விஷயத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க, கொஞ்ச நொடி கழிச்சு அதே என்னாச்சுங்கிறதே திருப்பி கேட்குறாங்கன்ற மாதிரி கூறியது கூறல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்குது. அது பெரிய சலிப்பாக தான் இருக்குது. செகண்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல பரவாயில்லையே ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வைக்கிறாங்களே, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு பெருசாக ஒன்று வெடிக்க போகுது அப்படிங்க பில்டப்லாம் செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கேரி ஓவர் ஆகிட்டே வருது. ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப 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 சாதாரணமாக போயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக ஒரு படம் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லை, அந்த படம் இப்படி ஒரு விஷயத்தை அந்த படம் நம்ம பேசியிருக்கு அப்படிங்கிற சொல்லணும் இல்லையா. இந்த படம் வந்து அப்படி எதையுமே சொல்லாமல் ரொம்பவும் சாதாரணமாக நமக்குள்ளே கடந்து போயிறதுனால எந்த ஒரு தாக்கத்தையும் துளி கூட லவ் ஏற்படுத்தவே இல்லை. அப்புறம் இன்னொரு பெரிய சந்தேகம் என்னென்னா இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ரோனி ரபேலுடைய மியூசிக் நிறைய இடத்துலேருந்து எம்டியாகவே விட்டுருந்தார், அந்த இடத்துல போதும் அப்படின்ற மாதிரி அது ஓரளவு நல்ல ஐடியா தான், அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பிஜிமுத்தியோட சினிமாட்டோகிராஃபி குறுகிய இடம், அதுக்குள்ளே என்னென்ன எப்படி என்னதான் வச்சாலும் ஒரு ஒயிட் ஷாட்டு ஒரு மிட் ஷாட்டு ஒரு க்ளோஸ் இவ்வளோத்துக்களே தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதை ஓரளவு வந்து சரியாகவே பண்ணியிருக்காரு, அழகாகவும் பண்ணியிருக்காரு. 2 மணி நேரத்துக்கு குறைவான படம் தான், ஒரு நல்ல யோசித்து பார்த்தா ஒரு நல்ல நாட்டு தான். ஏன்னா எடுத்த உடனே ஒரு முக்கியமான ஒரு உறவு வந்து ஒருத்தர் கொலை பண்ணியிருந்தாரு, அதுக்கு பின்னாடி பார்த்தா இல்லை வேற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று வருது. மன அழுத்தம் அதிகமாகும் போது என்ன மாதிரியான பிரச்சனை வரும், அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன இப்படின்னு சொல்லி அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்னங்கிறத அலசி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருந்தா இன்னும் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். அந்த இடத்துல தடுமாறிட்டாங்க. பொதுவாக மலையாளத்தில் ரொம்ப ஒரு நல்லா ஓடின படத்தை தமிழில் ரிமேக் பண்ணும்போது சொல்லுவாங்க மலையாளத்தில் நல்லா இருந்துச்சு, தமிழில் சுமாராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த படம் மலையாளத்திலே சுமாரான அந்த படத்துக்கனால இங்கே எப்படி இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு நம்ம அந்திமலை கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.